ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் வைடாக். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ் வித் சர்டிஃபிகேட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வெப்சைட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச வெப்சைட். அதாவது இந்த COVID-19 டைமில் இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வெப்சைட் நேமை நான் சொல்கிறேன், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். இது ஒரு வெப்சைட் நான் சொல்கிறது போல ஒரு ஆர்கனைசேஷனே சொல்லுவோம். ஸோ இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வழங்கும் ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் நம்ம கிவ்வே ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த கிவ்வேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு டன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ரெகுலராக நான் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கு இதை சேம் திங்கை பண்ணிவிட்டு இந்த ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஒன்ஸ் நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண அன்னைக்கு வந்து நம்ம கிவ்வேயோட வின்னரை வந்து அனௌன்ஸ் பண்ணோம். ஸோ அந்த கிவ்வோட ஒர்த் என்னன்னு கேட்டிங்கன்னா 400 ருபீஸ் ஒர்த். ஸோ அந்த 400 ருபீஸ் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எல்லாருக்குமே பொதுவான மாதிரி தான் நான் வந்து ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கிறேன். அதாவது ஒரு கூகுள் பே டாப் அப்பாவோ, இல்லை ஃப்ரீ ஃபயர் டைமண்ட்ஸ் ரிடீம் கூடாவோ, இல்லை எந்த மாதிரி வேணாலும் எந்த சோர்ஸில் நீங்கள் கேட்குறோ அந்த சோர்ஸில் நம்ம டாப் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ அதில் எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்குது. என்ன அளவு இல்லாத கோர்ஸ்னு சொல்லலாம், அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எந்த செக்டரில் போக ஆசையோ, உங்களுக்கு எதை பற்றி படிக்கணும், அது உங்களுக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சுன்னா இந்த வெப்சைட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், இது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன். இதை பற்றி நான் எப்படி சொன்னாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரியும், அதுதான் நான் சொல்கிறேன். இதுலேருந்து நீங்கள் கோர்ஸ் படிக்கிறது வேல்யூவினே சொல்லலாம். அதே மாதிரி எஜுகேஷனுக்கு தான் இது உங்களுக்கு செம்மையாக பயன்படும். நீங்கள் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட்னு மட்டும் படிக்காதீங்க, அது அதில் கிடைக்கிற எஜுகேஷன், அது அதில் கிடைக்கிற நாலேஜை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்குது. இந்த கோர்ஸில் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணி படிக்கலாம், எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட்ஸ் உண்டு. ஸோ சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஜஸ்ட் ஃபார் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு அடையாளம் வராத சர்டிஃபிகேட், பட் நீங்கள் படித்தது உங்கள் நாலேஜில் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஏதோ ஒரு கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுலேயே வந்து நம்ம போன வெப்சைட்டில் பார்த்த மாதிரி ஒரு மாடியூல் செக்ஷன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 5 மாடியூல் இருக்குது, அதில் மொத்தம் 26 மாடியூல். ஸோ நீங்கள் அதை முடிச்சு சாட்டி விடுங்கன்னா எனக்கு சந்தோஷம் தான். ஸோ இந்த 5 மாடியூலில் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு இந்த ஃபைனல் அசஸ்மெண்ட்டும் இருக்கும். இதை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க, ஒரு 80% ஸ்கோர் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடும். ஸோ நான் வந்து என்ன லெவலில் இருக்கேன், நான் எந்த லெவலில் இருக்கேன், நான் எப்படி அதை தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ப்ராக்ரஸ்ன்னு மேலே ஒரு டேப் இருக்கும். ஸோ அந்த ப்ராக்ரஸ் டேப் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ப்ராக்ரஸ் டேப் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து எத்தனை கோர்ஸ் வந்து என்ட்ரு பண்ணியிருக்கோம், என்ரோல் பண்ணியிருக்கோம், அந்த கோர்ஸ் வந்து எவ்வளோ நம்ம தூரம் முடிச்சிருக்கோம், அதெல்லாம் இதில் தெரியும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு சர்டிஃபிகேட் 80% ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் எனக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு இந்த சர்டிஃபிகேட் டேப் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் ஒன்று இருக்கும், ரெக்கார்ட் ஆஃப் அச்சீவ்மெண்ட் ஒன்று இருக்கும். அதாவது நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கும் அச்சீவ் பண்ணுறதுக்கும் அப்படி ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும். ஆனால் ரெண்டுமே தனித்தனியான ஒரு கோர்ஸஸ்க்கு மட்டும்தான் கிடைக்கும். சில கோர்ஸ்க்கு வந்து பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் மட்டும் தான் கிடைக்கும், சில கோர்ஸ்க்கு வந்து அச்சீவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து அதில் கொடுத்துருக்காங்க 80%க்கு மேலே நீங்கள் எல்லாத்தையும் ஓவர் ஆல் ஸ்கோர் இஸ் கிரேடர் அசைன்மெண்ட்ஸ், 80% மேலே ஓவராலாக நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் உடனே கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் சர்டிஃபிகேட்னு சொல்லிடா, அந்த சர்டிஃபிகேட் எங்கே தானே வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் இதுதான் நம்மளோட சர்டிஃபிகேட். இந்த ஒயிட் ஹார்ட்னு நேம் இருக்குது. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் லோகோ. அப்புறம் நான் எந்த கோர்ஸோட செக்ஷனில் படித்தேங்கிற ஹெல்த் எமர்ஜென்சிஸ் ப்ரோக்ராம், இதே மாதிரி உங்களுக்கு செக்ஷன்ஸ் மாறிட்டே இருக்கும். அதே மாதிரி சர்டிஃபிகேட் டிசைன் அங்கே கொஞ்சம் லிட்டில் பிட் சேஞ்சஸ் தான் இருக்கும். இந்த பேட்டர்ன் வந்து இதே மாதிரி தான் இருக்குமே தவிர மற்றபடி இந்த சைட் லோகோவில் சேஞ்ச் இருக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட சர்டிஃபிகேட். ஸோ வேறு தான் காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, கிவ் அ ஷேர். நான் தான் உங்களோட சைனிங் ஆஃப், குட் பை.